தமது நாட்டுக்கு எதிராக இந்தியா தாக்குதல் மேற்கொண்டால் பதில் தாக்குதல் மேற்கொள்ளப்படும் என பாகிஸ்தான் பிரதமர் எச்சரிக்கை. மாக்கந்துரே மதுஷின் உதவியாளர் வெடிகந்தே கசுன் கைது. கைது செய்யப்பட்ட ரைனாவை 7 நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி. போதைப்பொருள் பாவிக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்பில் எழுத்து மூலம் அறிவிக்குமாறு சபாநாயகர் ரஞ்சன் ராமநாயக்கவுக்கு அறிவிப்பு. சுகாதார அமைச்சை ஜனாதிபதியின் கீழ் கொண்டு வருமாறு அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் கோரிக்கை. மாத்தளை ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேவஸ்தானத்தின் ரதோற்சவ பெருவிழா இன்று. சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் சிலர் நேற்று நிதியமைச்சர் மங்கள சமரவீரவை சந்தித்துள்ளனர். சர்வதேச நாணய நிதியத்தின் மூலம் இலங்கைக்கு வழங்கவுள்ள இறுதி கடன் தவணை தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் சிலர் நிதியமைச்சரை சந்தித்துள்ளதாக செலூன் FT பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது. மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி இந்திரஜித் குமாரசுவாமி, திரைசேரியின் செயலாளர் கலாநிதி SS சமரதுங்க உள்ளிட்ட அதிகாரிகள் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டிருந்ததாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2016 இலங்கைக்கு அனுமதி வழங்கப்பட்ட 3 வருட கடன் திட்டத்தின் கீழ் 4 தவணைகள் இதுவரை கிடைத்துள்ளன. எனினும் கடன் திட்டத்தின் இறுதி தவணைக்கான கொடுப்பனவு கடந்த நவம்பர் மாதத்தில் வழங்கப்பட வேண்டிய நிலையில் நாட்டில் ஏற்பட்ட அரசியல் நெருக்கடி நிலை காரணமாக கடன் வழங்குவதனை நிறுத்தியிருந்தனர். எவ்வாறாயினும் கடந்த ஜனவரி மாதம் நிதியமைச்சர் மங்கள சமரவீர உள்ளிட்ட குழுவினர் சர்வதேச முகாமைத்துவ பணிப்பாளர் கிறிஸ்டின் லெகார்டுடன் மேற்கொண்ட கலந்துரையாடலின் பின்னர் கடனை மீண்டும் வழங்குவதற்கான சமிஞ்சை வெளியானது. இதன்போது ஏற்றுக்கொள்ளப்பட்ட விடயங்களை தொடர்பில் ஆராய்வதற்காக பிப்ரவரி மாதம் சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் இலங்கைக்கு வருவதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. இதன் பிரகாரம் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளதாக செலூன் FT செய்தி வெளியிட்டுள்ளது. எவ்வாறாயினும் இலங்கை அரசாங்கம் வறிய மக்கள் தொடர்பில் கவனம் செலுத்தாமல் சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளை நடைமுறைப்படுத்துவதாக ஐக்கிய நாடுகள் சபையின் விசேட பிரதிநிதி யுவான் பாப்லோவை மேற்கோள் காட்டி தி ஐலண்ட் பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது. இலங்கையில் முன்னெடுக்கப்படும் விலை சூத்திரம் முறையானது விவசாயிகள் மற்றும் மீனவர்களை மேலும் சிரமத்துக்குள்ளாகியுள்ளதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ள சந்தர்ப்பத்தில் உலக வங்கியின் பிரதி தலைவர் ஹார்ட்விக் சேபர் 3 நாட்கள் விஜயம் மேற்கொண்டு கடந்த வெள்ளிக்கிழமை நாட்டுக்கு வருகை தந்திருந்தார். இந்த விஜயத்தின் நிறைவில் அவர் ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் மத்திய வங்கி ஆளுநர் உள்ளிட்டோரை சந்தித்துள்ளார். இதேவேளை இலங்கையில் மரண தண்டனையை அமல்படுத்தும் திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாக ஐரோப்பிய ஒன்றியம் அண்மையில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. GSP+ வரிச்சலுகையை தொடர்ந்தும் பெற்றுக் கொள்வதாக இருந்தார். மனித உரிமைகள் மற்றும் விவசாயிகளின் உரிமைகள், சுற்றாடல் மற்றும் அரசியல் உள்ளிட்டவை தொடர்பான 27 சரத்துக்களுக்கு மதிப்பளிக்குமாறு ஐரோப்பிய ஒன்றியம் குறித்த அறிக்கையில் தெரிவித்துள்ளது. சர்வதேச நாணய நிதியம் இலங்கை தொடர்பில் அவர்களின் நிபந்தனைகள் நிறைவேற்றுவதற்கு அழுத்தம் விடுக்கின்றது. அவர்களின் அனைத்து நிபந்தனைகளையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா என சமூகத்தில் இன்று பேசப்படுகின்றது. இலங்கை இதற்கு உடன்பட வேண்டுமா? உலக வங்கி மற்றும் சர்வதேச நாணய நிதியம் விதிக்கும் அனைத்து நிபந்தனைகளையும் தளர்த்துவது தொடர்பில் பேச்சுவார்த்தைகள் இடம்பெறுவதில்லை. அவ்வாறு விதிக்கும் அனைத்து நிபந்தனைகளையும் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் இந்த நாட்டில் எதற்காக அரசாங்கம் இருக்க வேண்டும்? எனவே இதனை உலக வங்கிக்கு அல்லது சர்வதேச நாணய நிதியத்துக்கு வழங்கிவிட்டால் சரியல்லவா? இன்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்ட மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுருகுமார திசாநாயக்க இவ்வாறு கருத்து தெரிவித்தார். இந்த வருடத்திற்கான நமது கடன் தவணை $5,200 மில்லியன் ஆகும். 2022 வரை $5,200 மில்லியன் தொடர்ந்தும் செலுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. பாரிய கடன் பொறியில் அகப்பட்டுள்ள அரசாங்கத்திடம் நாம் ஒரு விடயத்தை கேட்கின்றோம். இந்த பயணத்தை நமது பிள்ளைகளுக்கும் இந்த அரசாங்கம் உரித்தாக்குமா என்பதை வினவுகின்றோம். உலகத்தின் முன்னிலையில் புதிய அடையாளம் ஒன்றை மீளவும் இலங்கை உருவாக்க வேண்டியுள்ளது. கடன் பொறியில் சிக்கி பாதிப்படைந்துள்ள நாடுகள் தொடர்பில் பல உலக நாடுகள் தற்போது கலந்துரையாடி வருகின்றன. கடன் பொறியில் சிக்கியுள்ள நாடு என்று பெயர் இலங்கைக்கு தற்போது கிடைத்துள்ளது. உலகளாவிய ரீதியில் இலங்கையின் அடையாளத்தை மீள புதுப்பிக்க வேண்டிய பொறுப்பை நாம் ஏற்க வேண்டியுள்ளது. கொழும்பில் நடைபெற்ற தேசிய நிபுணர்கள் அமைப்பின் தேசிய மாநாட்டில் உரையாற்றிய போதே அனுரகுமார திசாநாயக்க இதனை கூறினார்.
இலங்கையை கட்டியெழுப்புவோம் என்ற துணைப்பொருளை அடிப்படையாக கொண்டு இன்று வெளியிடப்பட்ட இந்த கொள்கை பிரகடனம் கல்வி, சுகாதாரம், ஊழல் மோசடியை இல்லாதொழித்தல் ஆகிய 10 முக்கிய துறைகளை உள்ளடக்கி தயாரிக்கப்பட்டுள்ளது. 70 வருடங்களுக்கு மேலாக இந்த தாய் நாட்டிற்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் தொடர்ந்து ஏற்பட்டால் எதிர்காலம் ஒன்று இருக்காது என்பதனை புரிந்து கொண்டு நாட்டை நேசிக்கும் பிரஜைகளை இணைத்துக் கொண்டு சிறந்த கொள்கை ஒன்றை தயாரிக்கும் செயற்பாட்டில் ஈடுபட்டுள்ளோம். அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் இன்று ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்து ஜனாதிபதியிடம் கோரிக்கை ஒன்றை முன்வைத்தது. சுகாதார அமைச்சர் இந்த நாட்டு மக்களுக்காக செயல்பட வேண்டும். அவர் மருந்து பொருட்களை இறக்குமதி செய்யும் போது பல சர்ச்சைகள் ஏற்பட்டுள்ளன. கோப் குழு இது தொடர்பில் விரைவில் வெளிப்படுத்தும். நோயாளர்களின் உரிமைகள் தொடர்பில் உறுதிப்படுத்துவதற்கு மருத்துவ சபை நிறுவப்பட்டது. உயர்தரத்தில் கூட சித்தியடையாத வெளிநாட்டில் பட்டப்படிப்பை பூர்த்தி செய்தவர்களை மருத்துவ சபையில் பதிவு செய்வதற்கு பல்வேறு மறைமுக அழுத்தங்கள் விடுக்கப்படுகின்றன. இது நோயாளர்களின் உயிருடன் சம்பந்தப்பட்ட விடயமாகும். இந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தையும் கருத்தில் கொள்ளும் போது அவரை தொடர்ந்தும் சுகாதார அமைச்சராக வைத்துக் கொள்ள முடியாது. உடனடியாக சுகாதார அமைச்சரை ஜனாதிபதி தமது அதிகாரத்தின் கீழ் கொண்டு வர வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேவஸ்தான மாசிமக மகோற்சவ பஞ்சரதோற்சவ பெருவிழா இன்றாகும். இது தொடர்பான தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் அங்கிருக்கும் எமது செய்தியாளர் சுகந்தா துசிதர். வணக்கம். மலையகத்தின் குடும்ப விழாவாம் மாத்தளை அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேவஸ்தான மாசிமக மகோற்சவ பெருவிழாவின் ரதோற்சவம் இன்று இனிதே இடம்பெற்று வருகின்றது. நாட்டின் பல்வேறு பாகங்களில் இருந்து வருகை தந்திருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ரதோற்சவ பெருவிழாவில் கலந்து கொண்டுள்ளனர். இலங்கையின் சக்தி தலங்களில் சிறப்பிடம் பெறுகின்ற மாத்தளை ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேவஸ்தானத்தின் மாசிமக மகோற்சவ பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான ரதோற்சவ பெருவிழா இன்று நடைபெற்றது. மாத்தளை ஸ்ரீ முத்துமாரியம்மாள் உள்ளிட்ட உற்சவ மூர்த்திகளுக்கு இன்று காலை விசேட அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. பிராமண உத்தமர்களின் வேத மந்திர உச்சாரணத்துடன் நடைபெற்ற வசந்த மண்டப பூஜைகளில் பெருந்திரளான பக்தர்கள் கலந்து கொண்டிருந்தனர். இதனையடுத்து மங்கள வாத்தியங்களின் முழக்கத்துடன் பக்தர்களின் அரோகரா கோஷங்களுக்கு மத்தியில் உற்சவ மூர்த்திகளின் உள்வீதி மற்றும் வெளிவீதி வலம் இடம்பெற்றன. விநாயகர், முருகப்பெருமான், சிவன், பார்வதி, முத்துமாரியம்மாள், சண்டீஸ்வரி உள்ளிட்ட தெய்வங்கள் பஞ்ச ரதங்களில் ஆரோகணிக்கப்பட்டதன் பின்னர் ரதோற்சவ பெருவிழா இனிதே ஆரம்பமானது. இதேவேளை நியூஸ் ஃபர்ஸ்ட் விசேட கலேகத்தின் அனுசரணையாளர்களால் ஆலயத்துக்கு அன்பளிப்பு செய்யப்பட்ட 5 அடி உயரமான ஊதுவர்த்தி இன்று காலை ஆலய பிரதம குருவால் ஏற்றி வைக்கப்பட்டது. இது 24 மணித்தியாலங்கள் எரியக்கூடிய ஊதுவர்த்தியாகும். மாத்தளை ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேவஸ்தான வருடாந்த மாசிமக மகோற்சவ பெருவிழா தொடர்பிலான மேலதிக தகவல்களுடன் நேரடியாக இணைந்து கொள்கின்றார் எமது அலுவலக செய்தியாளர் ராசலிங்கம் ரவிரகு. வணக்கம். மலையகத்தின் குடும்ப விழாவா மாத்தளை அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேவஸ்தான வருடாந்த மாசிமக மகோற்சவத்தின் ரதோற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் பஞ்ச ரதங்களும் தற்போது மாத்தளை நகரின் பிரதான வீதியில் கடந்து சென்று கொண்டிருக்கின்றது. குறிப்பாக பஞ்சரத அழகை கண்டு கொண்டிருக்கக்கூடிய மாத்தளை ஸ்ரீ முத்துமாரி அம்பிகையின் பிரதான தேர் தற்போது இங்கு எழுந்தருளி இருப்பதை உங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது. இன்னும் சற்று நேரத்தில் பிரதான வீதியூடாக மாத்தளை ஸ்ரீ முத்துமாரி அம்பிகையின் தேர் நகர்ந்து கொண்டிருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. இது தொடர்பான அனைத்து தகவல்களையும் நியூஸ் பஸ் ஊடாக கொண்டுவர நாம் தயாராக இருக்கின்றோம். நியூஸ் பஸ் செய்திகளுக்காக மாத்தளை ஸ்ரீ முத்துமாரி அம்பிகையின் தேர் பவனியில் இருந்து ராசலிங்கம் ரவிரகு. மகோற்சவத்தை முன்னிட்டு நியூஸ் பஸ்டினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள குரல் தேர்வு மற்றும் திரைப்பரீட்சையில் இன்றும் 100 கணக்கானோர் பங்கு பற்றியிருந்தனர். நாளை நண்பகல் வரை குரல் தேர்வு மற்றும் திரைப்பரீட்சை என்பன நியூஸ் பஸ்டின் விசேட கலியகத்தில் இடம்பெறவுள்ளன.
மலையகத்தில் உள்ள இளைஞர் யுவதிகளுக்கு களம் அமைத்துக் கொடுக்கும் நோக்கில் நியூஸ் ஃபர்ஸ்டின் விசேட கலையகம் அமைக்கப்பட்டுள்ளது. அனுசரணையாளர்களும் நியூஸ் ஃபர்ஸ்டின் விசேட கலையகத்துக்கு வருகை தந்திருந்தனர். மலையகம் மற்றும் நாட்டின் ஏனைய பகுதிகளைச் சேர்ந்த பெருந்திரளான இளைஞர் யுவதிகள் இதில் ஆர்வத்துடன் பங்கு பற்றினர். முதலில் உள்நாட்டு செய்திகள். சட்டவிரோதமான மதுபானத்தை வாசிப்பவர் அலெக்சாண்டர் கொன்சால். அரசியல் தலைவர்கள் பலரும் தமது கண்டனங்களை வெளியிட்டுள்ளனர். போதைப்பொருள் மற்றும் சட்டவிரோதமான மதுபானத்தை செய்திகள் வாசிப்பது இளங்கோவன் சிந்துஜா. அடுத்த வாரம் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்தார். அந்நாட்டு தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. நாளையும் இந்த திரைப்பரீட்சை மற்றும் குரல் தேர்வு இடம்பெறுவதுடன் தெரிவு செய்யப்படும் திறமைசாலிகளுக்கு நாளை நேரடியாக செய்தி வாசிப்பதற்கான வாய்ப்பும் வழங்கப்பட உள்ளது. இதுக்கென்றே நான் தெல்தெனியிலிருந்து வரேன். சின்ன வயசுல இருந்தே இதுக்குன்னு ஒரு கனவு இருக்கு, ஒரு ஆசை இருக்கு. சக்தி டிவில எப்படி நியூஸ் ஃபர்ஸ்ட்ல ஒர்க் பண்ணணும் அப்படின்னு. பிரதான செய்திகள், மேலும் சில உள்நாட்டு செய்திகள். மாகந்துரை மதுஷின் உதவியாளர் என கூறப்படும் வெடிகந்தே கசுன் எனப்படும் கசுன் தனஞ்சய இன்று காலை கைது செய்யப்பட்டார். கிருபத்குட வெடிகந்த பிரதேசத்தில் மிருகான விசேட குற்றத்தடுப்பு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பின் போது அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதேவேளை கொழும்பு டேம் வீதியில் போலீஸ் விசேட அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்ட திட்டமிட்ட குற்றச்செயலில் ஈடுபடும் குழு உறுப்பினர் என கூறப்படும் ஃபைனா எனப்படும் திசாநாயக்க என்ற சந்தேக நபரை 7 நாட்கள் தடுத்து வைத்து விசாரிப்பதற்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. போதைப்பொருள் பாவனையில் ஈடுபடும் எவரேனும் பாராளுமன்றத்தில் இருப்பார்களாயின் அவர்கள் தொடர்பில் எழுத்து மூலம் அறிவிக்குமாறு சபாநாயகர் கருஜா சூரிய ராஜாங்க அமைச்சர் ரஞ்சன் ராமநாயக்கவிற்கு அறிவித்துள்ளார். இது தொடர்பில் ரஞ்சன் ராமநாயக்க தொலைபேசியூடாக சபாநாயகருக்கு நேற்று அறிவித்திருந்த போதிலும் தொலைபேசியூடாக அறிவிக்காமல் எழுத்து மூலம் அறிவிக்குமாறு சபாநாயகர் தெரிவித்துள்ளதாக பாராளுமன்றத்தின் சிரேஷ்ட ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். அவ்வாறு எழுத்து மூலம் முறைப்பாடு கிடைக்கப்பெறும் பட்சத்தில் கட்சித் தலைவர்களின் கூட்டத்தில் கலந்துரையாடி அது தொடர்பில் நடவடிக்கை எடுப்பதற்கு சபாநாயகர் தயாராக இருப்பதாகவும் அவர் கூறினார். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் அடிப்படை சம்பளத்தை 1000 ரூபாயாக அதிகரிக்குமாறு கூறி கையெழுத்து சேகரிக்கும் நடவடிக்கை இன்று முன்னெடுக்கப்பட்டது. தன்னெழுச்சி மலையக இளைஞர்களினால் 8வது நாளாகவும் இந்த நடவடிக்கை இன்று முன்னெடுக்கப்பட்டது. கேகாலை மாவட்டத்தின் யாட்டியாந்தோட்டையின் பல பகுதிகளில் இன்று கையெழுத்து சேகரிக்கும் நடவடிக்கை இடம்பெற்றது. யாட்டியாந்தோட்டை விஓய தோட்டம், மணல்புல தோட்டம் மற்றும் ஐலா தோட்டங்களுக்கு சென்ற தன்னெழுச்சி மலை கிளைஞர்கள் மக்களிடம் கையெழுத்துக்களை பெற்றுக் கொண்டனர். இந்த மக்களும் தோட்ட தொழிலாளர்களாக இருக்கின்றார்கள், பெருந்தோட்ட பகுதியில் வாழ்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். அடிப்படை தேவைகள் கூட பூர்த்தி செய்யாத நிலையிலே இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்ய வேண்டியது இந்த மலையக தலைமைகளின் கடமையாக இருந்தாலும் கூட ஒரு பிளேண்டி வாங்கக்கூடிய காசை வாங்கி கொடுத்து விட்டு, அதாவது 20 ரூபாய் வாங்கி கொடுத்து விட்டு மறந்து விட்டார்கள். ஒரு தலைமை 50 ரூபாய் என்று 6 பேர் வாங்கி கொடுத்து விட்டோம் என்று ஒரு பனிஸிற்கு வாங்கக்கூடிய ஒரு 50 ரூபாயை வாங்கி கொடுத்து விட்டு அவர்களும் மறந்து விட்டார்கள். இந்த பிளேண்டியையும் இந்த பனிஸையும் வாங்கி கொடுத்து விட்டு இவர்கள் நெல்லரிசி சோறு உண்ணக்கூடாது என்று இவர்கள் இந்த மக்களை புறந்தள்ளுகின்றார்களா கேள்வியாக இருக்கின்றது. இந்த மக்களை புறந்தள்ளுபவர்களை நாங்கள் அடுத்த முறை இந்த தோட்டத்தில் இருக்கின்ற ஒட்டுமொத்த மலையக மக்களும் புறந்தள்ளுவோம். வடிவேல் சுரர், திகாமரம், தொண்டமா இவங்களுக்கு ஓட்டு கொடுக்கறது இல்லை. நாங்கள் இந்த இளைஞர்களுக்கு தான் நாங்கள் கொடுக்கறது. எங்களுக்கு 1000 ரூபா வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி எங்களை ஏமாத்திட்டாங்க. தீவிரவாதி இனிமேல் நம்பாதீங்க, இதெல்லாம் பொய்க்காரனுங்க, ஒருத்தனை கூட நம்ப வேணாம். இதுக்கு பிறகு யாருக்கும் வருவாங்க, இதுக்கு பிறகு ஓட்டு போடுங்க, சந்தா போடுங்க, கோயிலுக்கு கொங்கிட்டு தாரேன், அப்படி தாரேன் தாரேன்னு சொல்லி ஏமாத்துவாங்க. இந்த பூச்சாண்டி வேலை இதுக்கு பிறகு வேணாம். வச்சுக்கோட உதயகுமாரோட நம்மள் இறங்கி நிற்கணும். அவர்களை பிரதேச சபைக்கு அனுப்பி அவர்களை நாங்கள் பாராளுமன்றத்துக்கு அனுப்பணும். எங்களை பிள்ளைங்க அவங்க போனா தான் எங்களுக்கு வந்து இந்த வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். இதேவேளை நுவரெலியா மாவட்டத்திலும் தன்னெழுச்சி இளைஞர்களினால் கையெழுத்துக்கள் சேகரிக்கப்பட்டன. ரொசல்ல பின்னோய தோட்டத்தில் கையெழுத்துக்கள் சேகரிக்கும் நடவடிக்கைகள் இன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இன்னைக்கு தோட்டங்கள் முழுசும் காடாக மாறி இருக்கிறது காரணம் அடி அந்த தோட்ட தொழிலாளர்களுக்கு நியாயமான சம்பளம் இல்லாத காரணத்தினால வந்து வெளியில் போயிடுறாங்க. அதனால வேண்டி எங்களுக்கு இந்த 1000 ரூபா சம்பளத்தை உடனடியாக பெற்றுக் கொடுத்து மலையக தொழிலாளர்களும் முன்னோக்கி செல்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் தான் எங்களுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. கூட்டுறேன்னு சொல்லி 700 ரூபாயில் கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க. நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். ஈழத்தமிழர் சுயாட்சிக் கழகத்தின் செயலாளர் நாயகம் அனந்தி சசிதரன் இன்று யாழ்ப்பாணத்தில் ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தார். அண்மையில்
நாட்டினுடைய பிரதமர் கிளிநொச்சியில் வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் கூட இருக்கும் பொழுது யுத்த போர்க்குற்றங்களை மறப்போம் மன்னிப்போம் என்ற கருத்தை தெரிவித்து போயிருப்பது என்பது 140,000 மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்ட அந்த பூமியில் அவர் மறப்போம் மன்னிப்போம் என்ற கருத்தை 10 வருடங்கள் கடந்து சொல்லியிருப்பது என்பது வேடிக்கையானது. நாங்கள் சொல்லுவதை நீங்கள் கேளுங்கள் என்ற தொனியில் அவர் அதிகார தொனியில் பேசப்பட்டிருக்கின்றது. உரிமையை புதைத்துவிட்டு சலுகைக்கு மக்களை கையேந்த வைக்கின்ற சூழலை உருவாக்குவது என்பதும் அவருக்கு துணை போகின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய கடமையாகவும் இருக்கின்றது. எனவே நாங்கள் உரிமைக்காக போராடி அனைத்தையும் இழந்த மக்கள் என்ற வகையில் இந்த போர்க்குற்றம் தொடர்பாக பொறுப்பு கூறலை இந்த அரசாங்கம் செய்யாத விடத்து நல்லிணக்கமும் சமாதானமும் இந்த மண்ணில் ஏற்பட முடியாது. நாங்கள் நீதிபதிகள் அல்ல, நாங்கள் பாதிக்கப்பட்ட தரப்பு. எனவே இந்த குண்டுகள் எல்லாத்தையுமே நச்சு குண்டுகள் எல்லாத்தையும் பாவித்தது அரசாங்கம்தான். இந்த அரசாங்கத்தினுடைய படைகளுக்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையே நடந்த யுத்தத்தில் மக்கள் கொல்லப்பட்டிருக்கலாம். சுமந்திரன் அவர்கள் ஆரம்ப காலத்திலே இருந்து போர்க்குற்றம் ரெண்டு பேரும் செய்யணும், ஏதோ அவர்தான் இந்த போராட்டத்துக்குள் நின்றவர் மாதிரியும் இந்த இந்த துன்பங்கள் எல்லாத்தையும் அனுபவிச்சவர் மாதிரியும் பேசுவது என்பதும் விடுதலை புலிகளை போர்க்குற்றம் உழைத்தவர்கள் என்று சொல்லி எங்களை விடுதலை புலிகளுடைய பக்கத்துக்கு பேசுகின்றவர்களாக அல்லது அவர்களுடைய நியாயப்பாடுகளை கருத்து தெரிவிப்பவர்களாக எங்களை ஒரு அரசியல் அரங்கில் இருந்து பயங்கரவாதிகள் என்று அல்லது போர்க்குற்றம் அழைத்தவர்கள் என்று அரங்கில் இருந்து வெளியேற்றுகின்ற செயல்பாடை செய்வதற்கான எத்தனைப்பை அவர் பலமுறை செய்திருக்கின்றார். கிளிநொச்சி பச்சளைப்பள்ளி பிரதேச சபைக்குட்பட்ட பகுதியில் இன்று காணி ஆவண பத்திரங்கள் வழங்கி வைக்கப்பட்டன. அரசர் கேணி செந்தில் நகர் பகுதியில் வசிக்கும் 43 குடும்பங்களுக்கு காணி சீர்திருத்த ஆணைக்குழுவினால் வழங்கப்பட்ட காணிகளுக்கான ஆவணங்கள் இன்று வழங்கி வைக்கப்பட்டன. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரனும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தார். அரசாங்கமும் கூட பேசிக் கொள்கிறார்கள், தமிழர்கள் எங்களோடு இருக்கிறார்கள் அல்லது தமிழோடு சேர்ந்து இப்பொழுது அவர்களுக்கு அபிவிருத்திதான் தேவை, அவர்கள் அதிகார பகிர்வை கேட்கவில்லை என்று நாங்கள் அபிவிருத்தி என்றுதான் தனியை பார்த்தால் அதோடு நாங்கள் அழிந்து போக வேண்டியது எங்களோட வாழ்க்கை குறை இருக்காது. அபிவிருத்தி என்ற போர்வையில்தான் பல இடங்களில் சிங்கள குடியேற்றங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. தெரியாமல் நேரடியாக இங்கிருக்கின்ற பிரதேச செயலாளருக்கும் தெரியாமல் அரசாங்க அதிபருக்கும் தெரியாமல் இந்த காணிகள் வழங்கப்படுகிறது. அபிவிருத்தி என்பது எங்களுடைய தாயகத்தை அளிக்கும், எங்களுக்கு உரிமைகள் அது அரசியல் அதிகாரங்கள் தான் வேண்டும் என்று ஸ்ரீதரன் சொல்லுவது என்பது வேடிக்கையான ஒரு விடயம். எந்த விதமான கேள்விகளும் இல்லாமல் நீங்கள் வரவு செலவு திட்டத்தை ஆதரித்து விட்டு ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களிலே இருந்து கொண்டு அரசாங்கம் எல்லாம் நல்லது செய்வது போன்ற ஒரு தோட்டப்பாட்டை காட்டிக்கொண்டு வடகிழக்கு வடக்கு அபிவிருத்தி செயலணிக்குள் பறந்து போய் அங்கே அமர்ந்திருந்து கொண்டு எல்லாவற்றுக்கும் தலையாட்டி கொண்டு மறுபக்கத்திலே வந்து அரசாங்கம் வந்து அபிவிருத்தி என்ற போர்வையிலே வந்து கபலீகரம் செய்கிறது, பௌத்தமயமாக்குகிறது, சிங்களமயமாக்குகிறது என்று சொல்லி சொல்வது எல்லாம் அரசாங்கத்துக்கு வேண்டிய ஒப்புதல் எல்லாவற்றையும் கொடுத்து அதற்கு பதிலாக நீங்கள் சுபோகங்களையும் சலுகைகளையும் பெற்று அனுபவித்துக் கொண்டு அப்பாவி மக்களை ஏமாற்றி மீண்டும் வாக்குகளை பெறுவதற்கு முயற்சிக்கிறீர்கள் என்பதுதான் உண்மையான விடயம் என்பதனை இந்த இடத்திலே நான் சுட்டிக்காட்டிக்கொள்ள விரும்புகிறேன். மன்னார் ஹுனைஸ் ஃபாரூக் மகாவித்யாலயத்தின் இல்ல விளையாட்டுப் போட்டி நேற்று நடைபெற்றது. மன்னார் ஹுனைஸ் ஃபாரூக் மகா வித்யாலயத்தின் அதிபர் MAC அஸ்மின் தலைமையில் இல்ல விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது. இதன்போது பாடசாலை மாணவர்களின் மெய்வல்லுநர் போட்டிகள் நடைபெற்றதுடன் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பதக்கங்களும் வழங்கி வைக்கப்பட்டன. நிகழ்வில் பிரதம அதிதியாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஹுனைஸ் ஃபாரூக் கலந்து கொண்டிருந்தார். வீட்டு தேவை காணப்படுகின்றது என்ற விடயத்தை நாங்கள் முன்வைத்தோம். வீடுகள் எமது பிரதேசத்தில் வழங்கும் பொழுது அரசியல் நோக்கங்களை காரணம் காட்டி அரசியல்வாதிகள் தங்களுடைய கட்சிக்காரர்களுக்கு வீட்டு தேவைகள் இல்லாமல் இருந்தும் கூட அவர்களுக்கு வீடுகளை வழங்குகின்ற நிகழ்வுகளை காணக்கூடியதாக இருக்கின்றது. மீள்குடியேற்ற கிராமங்களில் பாடசாலை தேவைகள் இருந்த பொழுதிலும் அந்த பாடசாலைகளை அமைக்கும் பொழுது அந்த பாடசாலைக்கான தரமுயர்த்தல்களை செய்யும் பொழுது அதற்கு இடையூறாக கடந்த காலங்களில் பல அரசியல்வாதிகள் செயற்பட்டிருக்கின்றார்கள். எமது கிராமத்தை பொறுத்தமட்டில் இன்னும் 175 குடும்பங்களுக்கு வீட்டு தேவை காணப்படுகிறது. கடந்த காலத்தில் எமக்கு வர கிடைக்க இருக்கின்ற வீடுகள் நிப்பாட்டப்பட்டன. இன்று எதிர்கால பிரதம அமைச்சராக எதிர்கால ஜனாதிபதி வேட்பாளர் என
பலராலும் சொல்லக்கூடிய சஜித் பிரேமதாசா அவர்கள் வீடமைப்பு அமைச்சராக இருப்பதனால் பாகுபாடு இல்லாமல் இந்த வீட்டு திட்டங்கள் எமது பிரதேசத்துக்கு வந்து சேரும் பொழுது நிச்சயமாக 25 வருட காலமாக வெளி மாவட்டத்தில் இருக்கின்ற மன்னார், அதேபோன்று வடமாகாணத்தில் இருக்கின்ற முஸ்லீம்கள் மீண்டும் சொந்த இடத்தில் குடியேறி தங்களுடைய பிள்ளைகளையும் சொந்த மண்ணில் கல்வி கற்க செய்து இந்த மண்ணிலிருந்து பல்கலைக்கழகங்களுக்கும் ஏனைய துறைகளுக்கும் தெரிவித்தனை சித்தாலேவ இருமல் சிறப்ப குடிச்சா மறைக்க இல்ல இருமலை இல்லாதொழிக்கும். மட்டக்களப்பு, புலிப்பாய்ந்துகள் கால்நடை வைத்திய அதிகாரி அலுவலகத்துக்கு உட்பட்ட பகுதிகளிலும் மாடுகள் தொடர்ந்தும் உயிரிழந்து வருவதாக பண்ணையாளர்கள் தெரிவிக்கின்றனர். மட்டக்களப்பு மாவட்டத்தின் புலிப்பாய்ந்தக்கல் கால்நடை வைத்திய அதிகாரி அலுவலகத்துக்கு உட்பட்ட மயிலத்தமடு, பெரிய மாதவனை, தகர பொத்தானை, நெடியவட்டை ஆகிய பகுதிகளில் தொடர்ந்தும் மாடுகள் உயிரிழந்து வருவதாக கால்நடை வளர்ப்பாளர்கள் தெரிவிக்கின்றனர். கடந்த வருடம் நவம்பர் மாதத்திலிருந்து இதுவரையில் 1000 மேற்பட்ட மாடுகள் உயிரிழந்துள்ளதாக இவர்கள் கூறுகின்றனர். மாடுகள் உயிரிழக்கின்றமை தொடர்பில் மிருக வைத்திய அதிகாரிகள் மாதிரிகளை பெற்று ஆய்வுகளை மேற்கொண்டு கிருமி தொற்று மற்றும் மேய்ச்சல் தரையின்மை காரணமாகவே இவை உயிரிழப்பதாக அறிவித்துள்ளதோடு மருந்துகளையும் பரிந்துரைத்ததாக கால்நடை வளர்ப்பாளர்கள் குறிப்பிடுகின்றனர். எனினும் அந்த மருந்துகளை வழங்கிய போதிலும் மாடுகள் தொடர்ந்தும் உயிரிழப்பதாக இவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். வெட்டினரி ஒப்பிச்சுக்கிட்டே நாங்கள் போய் சொல்லி அவங்களும் வந்து நேரடியாக இங்கே வந்து பார்த்து இந்த மாடுகள் இவ்வளோ மோசமாக இருக்கேன்னு சொல்லி அதுகளோட சத்தங்கள், அதுகளோட சாணங்கள் இதுகள்லாம் எடுத்து பரிசோதித்து நாங்கள் உங்களுக்கு ரிப்போர்ட் அனுப்புவோம்னு சொல்லி போய் 2 பிறகு அந்த ரிப்போர்ட் வந்தது. வைரஸ் இருக்கும் கூட மாட்டுக்குன்னு சொல்லி இந்த மருந்துகள் எங்கள்கிட்ட தற்போதைக்கு இல்லை, நீங்கள் ஃபார்மசிகளில் வாங்கி இதுக்கு செய்யலாம்னு சொல்லி எங்களுக்கு அந்த 3 மருந்து எழுதி தந்தோம். எங்களோட மாட்டுகளை இனிமேல் சாக விடாமல் இந்த மருந்தோட கட்டுப்படுத்தலாம்னு சொன்னாங்க. இந்த இருக்கிற மாட்டுக்கும் அடித்த மாடு தான், இதுவும் செத்துட்டு இதே போல இன்னொரு கண்டுக்கும் அடிச்சினாங்க, அதுவும் செத்துட்டு எல்லாம் ஒட்டுமொத்தமாக ஒரு 15-20 மாட்டு கடிச்சினாங்க. மட்டக்களப்பு புலிப்பாய்ந்தக்கல் கால்நடை வைத்திய அதிகாரி அலுவலகத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் 400 மேற்பட்ட பண்ணையாளர்களும் 125,000 மேற்பட்ட மாடுகளும் காணப்படுவதாக எமது செய்தியாளர் கூறினார். இதுக்கு முதல் காரணம் வந்து எங்களை அரசியல்வாதி 3 அமைச்சர் மாதிரி இருக்கிறாங்களா மட்டக்குழு மாவட்டத்தில், ஏன் அவங்க எங்களுக்கு தெரியாது போட்டு கேட்க வரக்கூடாது. ஓம் இன்னார் அமைச்சரம், இன்னார் எம்பியாம், இன்னார் என்றது எங்களுக்கு விளங்குது. இங்கே மக்கள் படுற வாழ்வங்களுக்கு என்ன விளங்க போகுது? ஏசான வாழ்க்கையும் வாழ்ந்தது ஏசி ரூமில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க அவங்க. கிழக்கு மாவட்ட ஆளுநர் நாங்கள் கேட்க வேண்டியது முக்கியமான ஒரு விடயம் ஒன்று, என்ன காரணம் என்றது அவருக்கு தெரியும். முக்கியமான காரணம் வந்து மேஜர் தர இல்லை, அந்த காரணம் கொண்டு தான் இந்த மாடு இன்றைக்கும் நாளைக்கும் நாள் பொழுதாக இறந்து போகுதுன்றது அவருக்கு கட்டாயம் முக்கியமாக அவருக்கு விளங்கும். இதுக்கு ஒரு முடிவு அவரும் கூட எடுக்கிறார் இல்லை. தமிழ் தேசிய கூட்டமைப்பு வேறு வேறு கட்சிகள் எல்லாம் இருக்குது, எவரும் முன் வந்து எங்களோட பிரச்சனையை வந்து கருத்து கொள்ளாத ஒரு அதெல்லாம் ஆகி கால்நடையை நம்பித்தான் இன்றைக்கு நாங்கள் குடும்ப வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறோம். 3-4 வச்சு நாங்கள் பால் கறக்கல அதால் எங்களோட பொருளாதாரம் முழுதும் அடிபட்டு கொண்டு இருக்குது. முக்கியமான பிரச்சனை வந்து மேச்சத்தர பிரச்சனை தான். பிரதானே சித்தாலேவ இருமல் சிறப்ப குடிச்சா மறைக்க இல்ல இருமலை இல்லாதொழிக்கும். கொழும்பு வேதாந்த கற்க நிலையம் ஏற்பாடு செய்திருந்த பயிற்சி பட்டறை இன்று வெள்ளவத்தையில் நடைபெற்றது. வெள்ளவத்தை சிவயோக சுவாமி திருவடி நிலையத்தில் இந்த பயிற்சி பட்டறை நடைபெற்றது. உங்கள் தெரிவுகளை நீங்களே மேற்கொள்ளுங்கள் எனும் துணிப்பொருளில் இந்த பயிற்சி பட்டறை முன்னெடுக்கப்பட்டது. இன்று காலை 9-11 வரை வாழ்க்கையை வாழ்தல் தொடர்பில் இந்த பயிற்சி பட்டறை நடத்தப்பட்டது. மனிதனுக்கு மட்டும்தான் வாழ்க்கையில் தெரிவுகள் என்பது உண்டு. எனவே ஒவ்வொரு மனிதனும் குறிப்பாக இளம் சமுதாயத்தினர் தங்கள் வாழ்வில் சரியான தெரிவுகளை எங்கனம் மேற்கொள்வது என்பதை கற்றுக்கொள்வது அவசியம். புத்தியினால் எடுக்கப்படும் முடிவுகள் நன்மை தருவதாக இருக்கும். எனவே எங்களது புத்தியை வளர்த்து சரியான முடிவுகளை தெரிவு செய்ய கற்றுக்கொள்வது அவசியம். முதல் தர கழகங்களுக்கு இடையிலான 20-20 கிரிக்கெட் தொடரில் செரசன் அணிக்கு எதிரான போட்டியில் NCC கழகணி 47 ஓட்டங்களால் வெற்றியீட்டியது. முதல் தர கழகங்களுக்கு இடையிலான 20-20 கிரிக்கெட் தொடரில் ஏ குழுவுக்கான இந்த போட்டி கொழும்பு NCC மைதானத்தில் நடைபெற்றது. போட்டியில் முதலில் துடுப்பெடுத்தாடிய NCC அணி சார்பாக தினேஷ் சந்திமால் 62 பந்துகளில் 6 சிக்சர்கள், 6 பவுண்டர்களுடன் 100 ஓட்டங்களை ஆட்டமிழக்காமல் குவித்தார்.
பேத்தமணி சங்கர் 35 ஓட்டங்களை பெற்றுக்கொள்ள NCC அணி 20 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்புக்கு 196 ஓட்டங்களை குவித்தது. வெற்றி இலக்கான 197 ஓட்டங்களை நோக்கி பதிலளித்தாடிய சரசன்ஸ் அணி சார்பாக ரணித் லியனாராச்சி 48 ஓட்டங்களையும் ஆண்டி சொலமன்ஸ் 35 ஓட்டங்களையும் பெற்றனர். எனினும் ஏனைய வீரர்கள் குறைந்த ஓட்டங்களுடன் ஆட்டமிழக்க சரசன்ஸ் அணியால் 20 ஓவர்களில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 149 ஓட்டங்களை மாத்திரமே பெற முடிந்தது. அதன்படி NCC அணி 47 ஓட்டங்களால் வெற்றியீட்டியது. பந்துவீச்சில் சச்சின் தெகுலம்பகே 3 விக்கெட்டுகளையும் டிலேஷ் குலரத்ன 2 விக்கெட்டுகளையும் கைப்பற்றினர். மீண்டும் சந்திக்கலாம் நியூஸ் 10:30 டிம் நிரபு பிரதான செய்திகள். வணக்கம்.